வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். நாம் தமிழர் கட்சி அதன் தலைமையின் வழிகாட்டுதலுக்கு நாங்கள் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக ஒவ்வொரு நீர்நிலைகளையும் மீட்டுருவாக்கம் செய்யும் பணியை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இப்போவும் தேர்தல் முடிந்து இது இரண்டாவது குளமாக இந்த குளமானது கன்னியாகுமரி மாவட்டத்துக்குட்பட்ட 19 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பரப்பு பேராட்சிக்கு உட்பட்ட கடிமாங்கோடு குளமானது. இது வந்து ஏறத்தாழ ஒரு 20-25 ஆண்டுகளாக தூர் வரப்படாமல் பராமரிப்பு இன்றி பாசி முட்புதர்கள் நெகிழி குப்பைகள் அனைத்து நிறைந்து பயன்படுத்த முடியாத வகையில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு குளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை கண்டுற்ற நமது உறவுகள் எம்மிடம் கோரிக்கை வைத்தார்கள் இந்த குளத்தை மீட்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இது இரண்டாவது வாரமாக இந்த குளத்தை மீட்டுருவாக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதில் ஏறத்தாழ ஒரு 20 உறவுகள் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளும் உங்களுடைய பகுதிகளில் காணப்படும் நீர்நிலைகளை மீட்டுருவாக்கம் செய்யும் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுங்கள். ஏன்னா இதை மீட்டுருவாக்கம் செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை இங்கே நீர் இருக்காது. என்ன அப்படின்னா இன்னொரு 15 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் இது வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து அப்படியே பட்டா போட்டு எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு இதில் வந்து விளைநிலங்களாக மாற்றிடுவாங்க, இல்லை வந்து குடியிருப்புகளாக மாற்றிடுவாங்க இந்த மாதிரி குளங்களை. அதனால நம்ம இப்போவே வந்து அதை விழிப்புணர்வோட இந்த குளங்களை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம வந்து பண்ணியாக வேண்டிய தேவை இருக்குது. இதை ஒவ்வொரு பகுதியிலும் உறவுகள் இந்த பணிகளை முன்னெடுங்க. இது நம்ம எதிர்கால சந்ததிகளுக்காக நாம் பண்ணக்கூடிய ஒரு மகத்தான சேவை. வாரத்தின் ஒரு நாள் வேலை செய்யுங்க, ஒரே ஒரு நாள். அப்படி செய்தால் கூட இந்த குளங்கள் அத்தனை நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணிடலாம். உங்கள் அனைவருக்கும் எமது அன்பும் புரட்சி வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, நான் காங்கிரஸ் கட்சியிலே வட்டார ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்த எபனேசர் இப்போது இந்த பணிகளை பார்த்து நான் இந்த நாம் தமிழர் கட்சியிலே இணைந்து மற்றபடி சுற்றும் சூழலை காரியங்களை கொண்டு மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்றுள்ள உணர்வோடு நாங்கள் கோற்றுக்குணம் கிராமத்திலிருந்து அநேக மக்களும் இவர்களோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய பகுதியில் உள்ள குளங்களை சுற்றுச்சூழலை சார்ந்து நீங்களும் அந்த குளங்களை கண்டிப்பாக இப்படி தூர்வாரி எங்களுடைய நாம் தமிழர் கட்சியிலே நீங்களும் இணைய வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொண்டு என்னுடைய சுருக்கமான வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காசலான சூழ்நிலையிலும் வந்து உங்களுடைய கணப்பணிகளை பண்றீங்க, உங்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களும். தங்கச்சி மெது மெது வாடுங்க. அண்ணா ஒரு கருத்து என்ன சொல்றது, இப்போ நிறைய குளங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நாம் தமிழர் தம்பிகள் மீட்பாங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்து ஒரு வாட்டி ஒத்துக்கூடி ஒரு மீட்டிங் போட்டு ஒத்துக்கூடி குளங்களை தூர்வார வேண்டியது. நன்றி, நன்றி. நான் சொல்லணும் உனக்கு இருக்கு. இந்த குளத்தை தூர்வாரிய சுற்றுச்சூழல் பாசறைக்கும் தொகுதி செயலாளர் சீலன் அவர்களுக்கும் என்னோட நன்றி. தொகுதி செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்த பண்ணுறோம், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி உங்களுடைய கருத்து? எனக்கு ஒன்று இந்த கருத்து. சரி, நம்மளுடைய இளைஞர் பாசறை செயலாளர் ராஜேஷ் வாங்க. வணக்கம். நம்ம தேர்தல் முடிஞ்ச கையோட நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து சோர்வாக வீட்டில் கிடைக்காம அடுத்த நாளை பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு பேர் வச்சுல நிறைய குளங்கள் இருக்குது. அதில் முதக்கட்டமாக பார்த்தீங்கன்னா இது நம்ம கடிமாங்கோடுங்கிற குளத்தை நம்ம இப்போ சீரமைச்சிட்டு இருக்கோம். இன்னும் படிப்படியாக இது இரண்டாவது நாளாக நடக்குது. இதே நம்ம தொடர்ந்து இன்னும் திருப்பரப்பு பேரூராட்சியில் பல குளங்கள் இருக்குது, இதே மாதிரி தூய்மைப்படுத்த எல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுக்குறோம். இந்த குளத்தை பாசி வர்றது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய பாசிகள் நம்ம தமிழ்நாடு அரசுலேயும் இதே மாதிரி குளத்தை சீர்கட்டு வச்சுருக்கு. அந்த பாசியும் அந்த ஏழ்மை பிரச்சனைகளை எல்லாம் ஒழிப்போங்கிற உறுதி தாரோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக நம்ம இந்த நாட்டை தூய்மையாக்கும், நல்ல ஒரு நாடாக படைப்போம். நன்றி, நன்றி. நாம் தமிழர்